அமெரிக்கா மெக்சிகோ இடையே சுவர் எழுப்பும் திட்டத்திற்கான நிதிக்கு தடை விதித்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நடவடிக்கை எடுத்துள்ளார். முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் பிறப்பித்திருந்த முந்தைய உத்தரவு திரும்பப் பெறுவதற்கான அவசர உத்தரவை ஜோ பைடன் பிறப்பித்துள்ளார். இதற்கான கடிதத்தை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அனுப்பிய ஜோ பைடன், அமெரிக்கா மெக்சிகோ இடையே சுவர் விவகாரத்தில் புதிய வரி செலுத்த தேவையில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பின் முக்கிய கொள்கைகளிலிருந்து புதிய அதிபர் ஜோ பைடன் திரும்பப் பெறும் நடவடிக்கைகளில் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அமெரிக்க நாடாளுமன்றத்தை மீறி முன்னாள் அதிபர் டிரம்ப் 2019 அவசர உத்தரவு மூலம் இந்த சுவர் எழுப்பும் பணிக்கு $25 பில்லியன் ஒதுக்குவதாக அறிவித்திருந்தார். இப்போது புதிய அதிபர் ஜோ பைடன் சுவர் எழுப்பும் திட்டத்திற்கு தடை விதித்துள்ளார். மாடர்னா ஃபைசர் நிறுவனத்திடமிருந்து கூடுதலாக தலா 10 கோடி கொரோனா தடுப்பு மருந்து கொள்முதல் செய்ய அமெரிக்கா ஒப்பந்தம் செய்துள்ளது. இதனை அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் அறிவித்தார். மாடர்னா நிறுவனத்திடமிருந்து 10 கோடி தடுப்பு மருந்துகளும் ஃபைசர் நிறுவனத்திடமிருந்து 10 கோடி தடுப்பு மருந்துகளும் வாங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஜூலை மாத இறுதிக்குள் இந்த தடுப்பு மருந்துகள் அமெரிக்காவுக்கு கிடைக்கும் என்று அதிபர் ஜோ பைடன் நம்பிக்கை தெரிவித்தார். அனைத்து அமெரிக்க மக்களுக்கும் கொரோனா தடுப்பூசி கிடைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் தெரிவித்தாா்.